கிட்டத்தட்ட நாங்க ஐயா காலத்துல இருந்து இன்னைக்கு 30 வருஷமா கட்சி தொடங்கின நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்களா இதுக்காக போராடிட்டு தான் இருக்கோம் இன்னை வரைக்கும் இன்னைக்கு நீங்க இது ஈஸியான விஷயம் இல்லைங்க நான் ஒரு பேராசிரியை நான் இன்னைக்கு டாக்டரேட் முடிச்சிருக்கேன் இந்த காலேஜ்ல கால் வைக்க முடியுமா நான் எவ்வளவு ஏங்கி இருக்கேன் அந்த இடஒதுக்கீடுல 108 சாதிகளுக்கு சேர்ந்த அந்த இடஒதுக்கீடுல தான் நான் டாக்டரேட்டே முடிச்சேன் ஆனா எந்த சலுகையும் உள்ள போய் எனக்கு கிடைச்சதே கிடையாது இன்னை வரைக்கும் சொந்த இதல தான் வந்து உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சதே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கிடைச்சதுனா கண்டிப்பா என்னோட அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு பொருளாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் இவ்ளோ படிச்சு இன்னைக்கு நான் வேலை இல்லாம தான் இருக்கேன் அதுக்கு காரணம் இடஒதுக்கீடு இன்னைக்கே சொல்லிருக்காரே கூப்பிட்டிருக்காரே கண்டிப்பா இந்த போராட்டத்துல நாங்க வெற்றி பெறுவோம் கண்டிப்பா இந்த 20% தனி ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோட தான் நாங்க இங்க இருந்து போவோம் தமிழ்நாட்டுல 63% இடஒதுக்கீடு இருக்கு அதுல 20% மட்டும் மனிதர்களுக்கு கொடுத்தா அதாவது இன்னைக்கு இத பத்தின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்ல அறியாமையும் இல்ல 100% இல்லையா பெரும்பான்மையான மக்கள் யார் இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு தகுந்ததை கொடுத்துறணும் இல்லையா அப்போ எங்க நாங்க பெரும்பான்மையா இருக்கறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேக்குறோம் மத்தவங்கள பத்தி நாங்க எதுவும் பேசல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது அண்ணா இப்ப பேசினார் நாங்க 75% இருக்கறோம்னா எங்களுக்கு தேவையானதை கொடுங்கன்னு கேக்குறோம் 1987லயும் இததான் கேட்டோம் அப்ப கேட்கும்போது அதே 20% ஆனா 108 சாதிகளுக்கும் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்துக்கும் எங்களையும் இணைச்சிட்டாங்க இல்லையா ஆனா இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேக்குறோம் அதுதான் இது வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல நடக்கணும்னு பல பேர் சொல்றாங்க சோ அப்படி எடுக்காமலே எங்களுக்கு 20% அதுவும் தான் எங்க கோரிக்கையில ஒண்ணு ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுங்க எடுத்தா கண்டிப்பா தெரிய வரும் நாங்க பெரிய பெருமாண்மையான சமூகம் அப்ப எங்களுக்கு அந்த 20% கொடுங்கன்றோம் நாங்க ஏற்கனவே புள்ளி விவரம் எடுத்துட்டோம் நீங்களும் எடுங்க எடுத்து இதை சமநிலைப்படுத்தி சமநிலையா எங்களை வச்சுக்கோங்கன்னு நாங்க சொல்றோம் எங்க இதில் பெருசாக யாரும் வன்னியருங்கிறதுனால பெருசாக யாரும் நாங்கள் பெரிய லெவலில் யாரும் கிடையாது இவங்களும் படிச்சிருக்காங்க அவங்களும் படிச்சிருக்காங்க நாங்களும் படிச்சிருக்கோம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம் படித்த யாருமே நாங்கள் வேலைக்கு போகிறது கிடையாது வீட்டில் தான் இருக்கோம் ஹவுஸ் ஹஸ்டாக தான் இருக்கோம் ஏன் எங்களுக்கு ஒரு 20% ஒதுக்குனா நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போவோம் கண்டிப்பாக எங்களுக்கு இதை ஒதுக்கி வேணும் 20% தொடரும் இந்த போராட்டம் தொடரும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேணும்னு சொல்லி மருத்துவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் 40 ஆண்டு காலமாக போராடிட்டு வரோம் தனிப்பட்ட வன்னியருக்காக போராடலை 40 எல்லா சமுதாயமும் இதில் பயன்பெறணும் ஜாதி வாரி கணக்கெடுத்து அந்தந்த சமுதாய மக்கள் இதில் பயன்பெறணும் அப்படின்றது தான் எங்கள் ஐயாவுடைய உயர்ந்த நோக்கம் அதுதான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே நாங்கள் வந்து 35 வருஷத்துக்கு 87 21 வன்னியர்கள் உயிர் பலி கொடுத்து இந்த இடஒதுக்கீடு நாங்கள் வாங்கினோம் வாங்கி அதில் 108 சமுதாய மக்கள் பயன்பெற்றாங்க அந்த 108 சமுதாயத்தில் இந்த இதுக்காக போராடின எங்களுடைய சமுதாயம் 2% கூட அதை நாங்கள் அனுபவிக்க முடியல இதில் கருணாநிதி அவர்கள் வந்து இதில் நயவஞ்சகமாக 108 சமுதாயத்தை சேர்த்து அதில் நாங்கள் சந்தோஷம்தான் 108 பேரை சேர்த்தது எங்களுக்கு அதில் மகிழ்ச்சி தான் இருந்தாலும் எந்த நோக்கத்துக்கு போராடின எங்களை வந்து பின்தள்ளிட்டாங்க இதில் ஒரு சதி பண்ணி பின்தள்ளிட்டார் அதை மீண்டும் இப்போ எங்களுடைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பின்தங்கிய மக்களாக இருக்கும் வெளி மாநிலத்துக்கு போய் பிழைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி முன்னேறி பின்தங்கி போயிருக்கோம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஆகவே இதை வந்து 2ஆம் கட்ட போராட்டமாக கையில் ஐயா எடுத்து எங்களுக்கு வந்து விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு கொடுங்க இதை தான் ஐயா முன்னிறுத்தி இன்றைக்கி முதற்கட்டமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் தலைமையில் தலைவர் ஜி கே மணி அவர்கள் முன்னிலையில் ஏ கே மூர்த்தி உடைய ஆலோசனையில் இந்த கூட்டம் இன்றைக்கி முதல் கட்டமாக சென்னையில் தடையை மீறி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓட்டு போட்ட அரசு எதிர்த்து கேள்வி கேட்குறோம் ஓட்டு மட்டும் போட்ட இல்லை எங்களுக்கு உரிமை கொடுன்னு கேட்குறோம் 35 வருஷமாக இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த போராட்டம் வெற்றி பெறணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா முழு நம்பிக்கை இருக்குது 100% நம்பிக்கை இருக்குது எங்கள் ஐயா எடுத்த போராட்டம் இதுவரையிலும் தோல்வி அடைஞ்ச சரித்திரமே கிடையாது எனக்கு 65 வயசு ஆகுது ஏறக்குறைய நான் வந்து
ஒரு 45 வயசு இந்த கட்சியில் ஆரம்ப காலத்தில் இணைஞ்சா இன்ன வரையிலும் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பல போராட்டங்கள் கண்டு இருக்கிறோம். செங்கல்ராய அறக்கட்டளை கூட 40 நாள் ஜெயிலுக்கு போனோம். இன்றைக்கி அதை மீட்டெடுத்து இன்றைக்கி எல்லா மக்களும் பயன்பெறுற மாதிரி இன்றைக்கி அனைத்து சமுதாய மக்களும் உள்ள ஒரு கமிட்டி போட்டு அரசாங்கத்தை பணியை வச்சுருக்கோம். அதனால் ஐயா எடுக்கிற போராட்டம் தோற்றதாக இதுவரையிலும் வரலாறு கிடையாது. அதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இன்றைக்கி எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு 20% இந்த அரசு மத்திய அரசு ஒதுக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. கலெக்டர் பிள்ளைங்களை கலெக்டர் ஆக்கணும்னாவோ ஆசிரியர் பிள்ளைங்களை ஆசிரியர் ஆக்கணுமாவோ இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடலாம். 40 ஆண்டு காலமாக ஏழைங்க விவசாயிங்க கூலி தொழிலாளிங்க கட்டட தொழிலாளிங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டில் அவங்க பிள்ளைங்களும் படிக்கணும். பணக்கார பிள்ளைங்க தான் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது கிடையாது. ஏழைப்பட்ட பிள்ளைங்களுக்கும் அவங்க உண்டான இடத்துல படித்து அவங்களும் சமுதாயத்தில் முன்னேற்றி வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஐயா போராடுறாரு. இன்னும் போராடிக்கிட்டு நாங்களும் சேர்ந்து ஐயாவோட போராடுவோம். எங்க வன்னிய சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் அவங்கவுங்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை கொடுப்போம். நாங்க தமிழகத்துல தலை சிறந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பேரோட வாங்கி எங்க ஐயாவோ நாங்க வெற்றி சமர்ப்பிப்போம். இது வந்து என் பிள்ளைக்கும் சரி மற்ற பிள்ளைங்களுக்கும் சரி இந்த தலைமுறை எப்படியும் கொண்டுகிட்டு வந்துடும் நினைக்கிறான். அடுத்த தலைமுறை சீராகவும் செழிப்பாகவும் வரணும்னா இந்த இடஒதுக்கீடை கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம். இன்னைக்கே எங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயமாயி போச்சு. எங்க ஐயாவோட ஆசீர்வாதத்தோட நாங்க களத்துல இறங்கி இருக்கிறோம். நாங்கள் நேற்று நைட்டு 7 மணிக்கு மேட்டூர் தொகுதியிலேருந்து கிளம்புனோம். காலையில் 11 மணி வரைக்கும் உலகத்தை சுற்றி வர மாதிரி சுற்றி அனுப்புனாங்க. இது ஆண்கள் கூட அங்கங்கே லாக் ஆக்கி விட்டாங்க. நாங்கள் ஒரே வண்டியில் ஒரு 20 பெண்கள் வந்தே ஆகணும். அந்த இடத்துல நம்ம இடஒதுக்கீட்டுக்கு நின்று ஆகணும். நாங்கள் போராடணும். நிம்மதியோடையோ சந்தோஷத்தோடையும் நாங்கள் போகிறோம். எல்லா சமுதாயத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி ஐயா வந்து பாடுபட்டு கொடுப்பாரு. ஐயா வந்து எங்கள் ஜென்ரேஷனுக்காக தான் போராடுறாரு. இப்போ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸில் வந்து படித்தவங்க யாருக்குமே வேலை இல்லை. எங்கள் இது பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களுக்காக போராடுறாங்க. அது எங்கள் உரிமை. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே போராடுவோம். இந்த இப்போ பண்ண போராட்டத்தில் நாங்கள் ஜெயிப்போம்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ஜெயிப்போம். அப்படி இல்லைன்னா நாங்கள் திருப்பி போராடுவோம். எங்களுக்கான ஸ்காலர்ஷிப் எதுலேயுமே இல்லை. ஸ்காலர்ஷிப் வேணும். ஸோ அதனால தான் 20% வேணும்னு சொல்லி எல்லாருமே போராடுவோம். ஐயா எடுத்த காரியம் எதுவும் தோல்வி அடைஞ்சதா சரித்திரம் இல்லை. அது எந்த போராட்டமாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா வந்து கடந்த 40 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பிறந்திருக்காத வரும் தோல்வி என்றது மருத்துவர் ஐயாவுடைய வாழ்க்கையில் வரலாற்றுலேயே இல்லை. அதனால் இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து வெற்றி அடையும். இது ஐயாவுக்கு வன்னிய மக்களுக்கு கொடுக்குற பெரிய அற்புதமான ஒரு செயல். இது இந்த வருஷம் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியான பாஜக கூட கூட்டின்னு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் அதிமுக கூட கூட்டின்னு இருக்கீங்க. ஸோ இந்த அரசுகளுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்காம கோரிக்கை வைக்காமல் டைரெக்டாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இது நியாயமா? இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு போராட்டம். இது வன்னிய சமுதாயத்துக்கான போராட்டம். இது வந்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். வலியுறுத்தின் பேரில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வேணுன்றதுக்காக தான் இந்த போராட்டம். முன்மாதிரியான ஒரு இடஒதுக்கீடு. இது இந்த ஐயா வலியுறுத்துறது வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, அனைத்து சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு தான் அவர் ஐயா வலியுறுத்துறாரு. ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு சாதியினருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு ரேஷியோவில் இடஒதுக்கீடு வேணும்னு தான் ஐயா போராடுறத தவிர ஐயா வந்து வன்னியர்களுக்கான மட்டும் போராடல. அவர் இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் கவலை மருத்துவர் ஐயா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் போராட்டம் என்பது ஒரு ஆரம்ப கால முதல் படிதானே ஒழிய மற்றபடி இது வந்து ஒரு ட்ரெய்லருன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு ஆரம்பப்படி. எதற்காக அப்படின்னு சொன்னால் இந்திய அளவில் ஏறக்குறைய 200-300 சாதிகள் இருக்கிற மத்தியில் பெரும்பான்மை ஆளணும் சிறுபான்மை பாதுகாக்கப்படணுன்ற ஒரு கோட்பாடோடு மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு சமுதாயத்தை இராணுவ கட்டுப்பாடோடு வழி நடத்திட்டு இருக்கிறார். ஐயா அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு பாதுகாப்பான நம்முடைய பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைக்கணும். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு அரசு கல்லூரியில் போய் சேரணும்னு போனால் கூட உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னுறாங்க. வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது அப்போது இருக்கிற ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளோட பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறவங்க தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது பாடுபட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற இந்த சமுதாயம் வளரலை. இதுக்கு ஒரே ஒரு காரணம் இடஒதுக்கீடு. அதாவது ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாதி அடிப்படையில் பெரும்பான்மையாக இருக்கிற சாதி அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடஒதுக்கீடை பிரித்து கொடுக்கணும்னு ஐயா சொல்கிறாங்க. அதாவது 100 பேர் வேலை வாய்ப்பில் 100 பேருக்கு ஒரு வாத்தியார் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாதி அடிப்படையில் பெரும்பான்மைக்கு தகுந்த மாதிரி அந்த இடஒதுக்கீடை பிரித்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்லேயும் சரி ஜட்ஜி எத்தனை பேர் வன்னியர் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் எத்தனை வன்னியர் இருக்கிறாங்க, அதே மாதிரி ரெவின்யூ பகுதியில் இருக்கிற ரெவின்யூ பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, தாசில்தார் அப்புறம் டெப்டி, இந்த மாதிரி ரெனியூப்பில் யாருமே கிடையாதுங்க.
அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு கட்டமைப்பிலையும் இந்த வன்னிய சமுதாயத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும். அதே மாதிரி ஐயா சொல்றது என்னன்னா ஒரு சாதிக்காக மட்டும் ஐயா பாடுபடல. அன்னைக்கு 21 உயிரை கொடுத்து 21 உயிரை துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கி அதல கிடைக்கிற அந்த இடஒதுக்கீடு கூட 108 சாதிக்கு பிரிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு பெரும்பான்மையாக உள்ஒதுக்கீடுக்காக 20% ஐயா வந்து அடித்தளம் ஏத்தி வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல இந்த சாதிய வன்னியர்களுக்கு போராட்டம் கடைச்சி எங்களுக்கு வெற்றி கிடைச்ச உடனே அடுத்த சாதி மக்களுக்கு ஐயா போராட்டத்தை அறிவிக்க போறார். எங்களுக்கு இந்த வெற்றி பாதையில இன்றைக்கு வெற்றி கிடைச்ச உடனே அடுத்தடுத்த சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதி மக்களுக்கும் ஐயா அவர்கள் போராட்டம் கண்டு அவங்களுக்கும் அதனுடைய இடஒதுக்கீடு பெற்று தருவார். ஏன்னா எங்க ஐயா மருத்துவர் ஐயா ஒரு போராளி. அவர் வந்து சாதி வெறியர் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற சாதி பற்று தானே ஒழிய சாதி மரியாதை தானே தவிர எங்களுக்கு சாதி வரி கிடையாது. பொதுமக்களையோ போக்குவரத்தையோ இடையூறு செய்யணுன்றது எண்ணங்கள் எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு ஒரு அறப்போராட்டம் தான் எங்கள் ஐயாவும் சின்னையாவும் அறிவித்தாங்க. ஆனால் இந்த சென்னை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அதை ஒரு உள்நோக்கத்தை வைத்து இன்றைக்கி காவல்துறை வேணும்னே எங்களை பழி வாங்குது. இந்த மக்கள் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது, இந்த போராட்டத்தில் கலந்துக்க கூடாதுன்னு வேணும்னே பழி வாங்கத்தோட நோக்கத்தில் தான் எங்களுடைய போராட்டம் வெற்றி அடையக்கூடாதுன்னு தடுக்குது. ஆனால் இது வந்து காட்டாற்று வெள்ளம் பாரு. பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் சேர்ந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் போல திரண்டா தமிழகத்தை தமிழகம் தாங்காது. ஐயா சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் அடங்கியிருக்கிறோம். ஐயா சொல்கிற வாக்கு கட்டுப்பட்டுருக்கிறோம். எங்கள் ஐயா சின்னையா இளைஞரணி தலைவர் எங்கள் ஐயா சின்னையா அன்புமணி அவர்கள் சொல்கிற ஒரு வாக்குக்காக நாங்கள் அமைதி போராட்டம் அறவழி போராட்டத்தில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஏறக்குறை 87 ஒரு செல்போன் கிடையாது, ஒரு பாதுகாப்பான ஒரு ஊடகம் கிடையாது, சரியானபடி விளம்பரம் கிடையாது. அன்றைக்கு 7 தொடர் சாலை பற்றிய காக்கா குருவி கூட சென்னை மவுண்ட் ரோடில் முதல் தமிழ்நாடு முழுக்க அத்தனை நேஷனல் ஹைவேக்களையும் ஒரு காக்கா குருவி கூட ரோட்டில் தைரியமாக வந்து நடமாட முடியல. ஆனால் இன்றைக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். இன்டர்நெட் இருக்குது, கூகுள் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எத்தனையோ தொழில் ஊடகங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு எங்கள் ஐயா எடுத்து வச்சிருக்கிற படியில் இன்றைக்கு நாங்கள்லாம் ஐயாவுக்கு பின்னாடி நிற்கிறோம். அன்னைக்கு தோட்டாக்கள் எங்களுடைய இனத்தினுடைய தொண்டை என்னுடைய அண்ணன்மார்களுடைய நெஞ்சிலே பாஞ்சது. நாங்கள் அதற்கு கூட துப்பாக்கி தோட்டாக்களுக்கு அடுக்க கூட நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய உரிமை. இது வந்து எங்களுக்கு உரிமை போர், இது எங்களுக்கு போராட்டம் கிடையாது. எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க, சாதி வாரியாக பிரதிநிதித்துவத்தை பிரித்து கொடுங்க, கல்வியிலையும் வேலை வாய்ப்பு எங்களுக்கு இடம் கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அன்றைக்கு இருக்கிற அரசும் சரி, திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி, அதில் இருக்கிற வன்னியர்கள் தான் இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்களால் வர முடியல. எங்களுக்கு முறையாக நீங்கள் பிரித்து கொடுத்தா எல்லா அனைத்து வன்னியர்களும் அனைத்து சாதியில் இருக்கிற வறுமை கோட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் பயன்பெறுவாங்க. இதுதான் என்னுடைய ஐயாவோட நோக்கம். வறுமை கோட்டு கீழே இருக்கிற வறுமையில் வாழ்ந்துட்டுருக்கிற என் இனம் வாழணும். என் காலத்திலேயே என்னுடைய இனத்திற்கு ஒரு வழிகாட்டினு தான் ஐயா போராடிட்டுருக்கிறாரு. இது தெரியாமல் அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களும் திமுகவில் இருக்கிற வன்னியர்களும் மற்ற கட்சிகளில் இருக்கிற வன்னியர்களெல்லாம் ஐயா ஏதோ போராடிட்டுருக்கிறாரு, யாருக்கோ செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு பின்புலம் பாடிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோன்றத அவங்க வந்து ஏற்றுக்கலை. ஏன்னு சொன்னால் அவங்க காக்கை வன்னியன் போல செயல்பட்டுருக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அவையில் ஒரு எட்டப்பன் மாதிரி செயல்பட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு நெஞ்சில் துணிவு இல்லை உரிமைக்கு போராட. அதாவது ஐயா சொல்கிறது ஒரே ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிற அந்த மாங்கனி சின்னத்தில் வாக்களித்து ஒரு முறை முதல்வராக்கி பாருங்கள், இந்த தமிழகத்தினுடைய எல்லையை நாங்கள் மாற்றி காட்டுகிறோம், இந்த தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் எங்களுடைய ஐயா அன்புமணி அவர்கள். எத்தனை பேர் ஓட்டு போட்டான், எவ்வளோ பேர் தமிழகத்தில் உண்மைக்குத்தான், தமிழகத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது நினச்சி பாருங்கள். எவ்வளோ பெரிய சாதி தமிழகத்தில் 3 கோடி பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க. சாதி வாரி கணக்கெடுங்க, 3 கோடி வன்னியர்கள் இன்றைக்கி மிகுந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி ஒரு காலேஜில் போய் சேரத்துக்கு பிள்ளைங்க தவிக்கிறாங்க. ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. சாதாரண ஊட்டச்சத்து மையத்தில் ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்க முடியுதாயா இந்த சமுதாயத்தில்? நினச்சி பாருங்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் என் மக்களை முன்னேற்றி தீர்வேன் என்று சொல்லி ஐயா அவருடைய காலத்தில் இது நடக்கணும், நடக்கும். இதை மாற்ற எந்த கொம்பனாலையும் முடியாது. ஆகவே இது ஒரு ஆரம்ப காலம்தான். ஐயா கண்ணசைத்தால் தாட்டாற்று வல்லம் போல் இந்த வன்னியர்கள் திரண்டு மிக பெரிய போராட்டத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லி
வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.